நம்ம இப்போ இருக்கிறது சாய் ஆசிரம் பக்தி நிவாஸ் ஷிரடி. நம்ம இப்போ இருக்கிறது சாய் ஆசிரம் பக்தி நிவாஸ் அகாமடேஷன் ஸ்டே, இங்கே தான் தங்கியிருந்தோம். டெய்லி பேசிஸில் இதுக்கு 250 ருபீஸ், இந்த சென்ஸ் 250 ருபீஸ் பர் டே. இட்ஸ் அ நான் ஏசி ரூம் பட் வெரி ஸ்பேஷியஸ் ரூம். இங்கே மூணு காட் இருக்கு. அஜய் தூங்கிட்டு இருக்கான், கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் தங்கியிருந்தது இங்கே ஒரு சேர் இருக்குது, இன்னொரு சேர் இருக்குது, டைல்ஸ். இங்கே ஒரு ரேக் இல்லை டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை தூக்கி இங்கே கண்ணாடி இருக்குது, வாஷ் பேசின் இருக்கு, இந்த பாத்ரூம். மார்னிங் ஹாட் வாட்டர் வரும் இங்கே, ஒன்றும் பேசுகிறாங்க. இது பாத்ரூம். புக் பண்ணும்போது வெஸ்டர்ன் வேணுமா அல்லது இந்தியன் வேணுமான்னு இது பண்ணணும், அல்லது இங்கே வந்ததுக்கப்புறமா சொல்லணும். இதுதான் பாத்ரூம். ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது எல்லாமே. ஸ்விட்ச் போர்டு, சார்ஜிங்லாம் பாயிண்ட்லாம் இருக்குது. வெளியில் வந்தாச்சு ரூம் விட்டு. பெரிய பில்டிங்கு, ஒரு 2000 பீப்புள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பில்டிங். ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. ஏசினா ஒரு நாளைக்கு 600, நான் ஏசினா 250. வாங்க அப்படி போகலாம். அப்போ சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 150 ருபீஸ் கொடுத்தா கொண்டு வந்து விட்டுருவாங்க. நியர் அபவுட் 4 கிலோமீட்டர்ஸ். அந்த மந்திர் சாய்பாபா சமாதி மந்திர் தாண்டி தான் வரணும். அதை இங்கேருந்து அபவுட் 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் சமாதி மந்திர். இது 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன், பெரிய பில்டிங்கு, எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அசைன் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன வேலைன்ட்டு. வெளியில் வந்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும். ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் அதை செக்கிங்க்காக ஆள் இருப்பாங்க. இந்த ரெசிப்டை வாங்கிட்டு வந்து மெயின் கவுண்டரில் லாபியில் உள்ள கவுண்டர் சாவி கொடுத்து ரெசிப்ட் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே கொடுத்தா அதை ஒரு ரெஜிஸ்டரில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. லிஃப்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்வேஸ் ஒர்க்கிங். நல்லா அகாமடேஷன் தான். கீழே எப்படியோ போகிறதுனாலும் ஸ்டார் கேஸ் வழியாக கீழே போயிடலாம். சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ். செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் போகிறோம். வழியில் வந்தாச்சு கிரவுண்ட் ஃப்ளோர். இங்கேயும் வாட்டர் இருக்கு, ஹாட் வாட்டர் அவைலபிள் இன் ரூம் ஃப்ரம் 3 AM to 9 AM. சாய்பாபாவோட ஆர்த்தி அந்த இன்னைக்கு
ஆன்லைன் லைவ் என்ன நடக்கிறதுங்கிறது. இன்றைக்கி 27th February 2024 வெளியில் போட்டுதான் வாங்க. வெளியில் வந்தீங்கன்னா நல்ல வென்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மிடலில் ட்ரீஸ் இருக்குது, பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க, உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உட்காந்தாலே ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரியான இடம் வந்து இந்த பக்கம் போனோம்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பில்டிங்லேருந்து வெளியில் வரடம் அல்லது பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் இது. அப்படியே வாங்க, மக்கள் வருவாங்க, உட்காந்துப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, சிட்சாட் பண்ணுவாங்க, ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. இங்கே வந்தாலே நமக்கு நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. நார்மலாக நான் இங்கே தான் அக்காமடேஷன் புக் பண்ணுறது. இப்போ கையில் எடுத்துகிட்டு வரல சார், அது வந்து 5 ரூபா பிரசாதம், 5 ரூபா கொடுத்தா பிரசாதம் கிடச்சிடும். பிரசாதம்னா என்ன, பிரேக்ஃபாஸ்ட்டு 5 ரூபீஸ் தான். இங்கே போனீங்கன்னா டீ ஸ்டால் ப்ளஸ் வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் வந்து 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 10 ரூபீஸு, அப்புறம் வந்து டீ வந்து 2 ரூபீஸ் கிடைக்குது. இங்கே வாட்டர் டேங்க் இருக்கு, டூ வீலர் பார்க்கிங் ஏரியா, இங்கே 4 வீலர் பார்க்கிங் ஏரியா தனியாக அங்கே இருக்கு. இது வந்து சௌச்சாலயா டாய்லெட்டு, லேடிஸ் டாய்லெட் ஜென்ஸ் டாய்லெட் இருக்குது காமன். வாங்க ஃபர்தராக போவோம். இதுதான் இந்த ஃபுட் பாக்கெட்டு 5 ரூபீஸ், பூரி ப்ளஸ் ஏதாவது தொட்டுக்க இருக்கும். சைடு நார்மலாக என்ன ஸ்ப்ரவுட்டட் ஏதாவது இருக்கும் ஐட்டம்ஸ், ப்ளஸ் வந்து ஏதாவது ஸ்வீட் இருக்கும். 5 ரூபீஸ் கொடுத்தா ஒரு ஃபுட் பேக்கெட். காமன் டாய்லெட்டு, இங்கே ஆம்ஃபி தியேட்டர் ஒன்று இருக்குது. நார்மலாக அது வந்து சின்ன ஆம்ஃபி தியேட்டர். இந்த இடம் தான் மெயின் புக்கிங் பண்ணவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து பார்ப்பாங்க. இதுதான் பில்டிங். இங்கே வந்து தான் ஆன்லைனில் புக் பண்ணால் அல்லது ஆஃப்லைனில் புக் பண்ணணுமோ இந்த பில்டிங்க்கு தான் வரணும். வந்து ஐடென்டிஃபிகேஷன் காட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அப்புறம் ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு ப்ரூஃப் மட்டும் வச்சுக்கணும். ஆன்லைன் புக்கிங் இருக்கனால ப்ரிண்ட் அவுட் அவசியம் இல்லை. முன்னாடி ஏர்லியர் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அவசியம் இல்லை. அவ்வளோதான், இதுதான் மெயின் பில்டிங். இங்கே வந்து ரூம் எக்ஸ்டென்ஷன், மற்றபடி ரூம் வேணும் அப்படின்னா கூட இங்கே வந்து கேட்டு இந்த பில்டிங்குள்ளே இது பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து மார்னிங் டைத்தில் வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அல்லது 12 மணிக்கு அப்புறமும் கூட்டம் கம்மியாக இருக்கும். அரவுண்டு 10 to 10:30 to 11:30 to 12 இந்த பீரியடில் தான் கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே ஆல்வேஸ் ஒரு 1/2 hour ஆகும் அதுக்கு. அடுத்து சீசனை பொறுத்தும் இருக்குது. இப்போ வந்து ஜனவரி ஃபெப்ரவரி இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஃபெப்ரவரி ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. டிசம்பர் ஜனவரி நல்ல பீக்கில் தான் இருக்கும், வியாழக்கிழமை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதேமாதிரி சனி ஞாயிறு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆல்வேஸ்.
எனிவே எல்லா டைமும் கூட்டம் இருக்கும், பட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற நாட்களில். இங்கே வந்தீங்கன்னா பஃபே பிரசாத் போஜனாலயா, போஜனாலயா இது ஃப்ரீ, ஃப்ரீ ஃபுட் சர்வீஸு. 11:00 ஆரம்பித்தா நைட்டு 9:20 வரைக்கும் உண்டு போஜனாலயா, ஃப்ரீ பிரசாத் மீல். உள்ளே போனால் ஒரு 2 சப்பாத்தி கொடுப்பாங்க, ரைஸ் இருக்கும். சப்பாத்தி அப்புறம் வேணுன்னா வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எல்லாமே சீப்பு தான் இங்கே, சீப் இன் தி சென்ஸ் ஃப்ரீ தான். அப்புறம் தால் கொடுப்பாங்க, ரெண்டு விதமான சப்ஜி அதாவது பொரியல் கொடுப்பாங்க. பக்கத்தில் க்ளோக் ரூம் இருக்குது. இந்த பில்டிங் நேம்ஸ் ABCD அப்படிங்கிறது. இங்கே தான் கார் பார்க்கிங்கு. ஃப்ரீ க்ளோக் ரூம் இருக்குது. ஆ, நைட் அதை எடுத்துக்கணும், காலையில் போட்டால் கூட நைட் எடுத்துக்கணும். இதுதான் மெயின் ஆஃபீஸ், இதுதான் என்ட்ரன்ஸ் ஆஃபீஸ். 5 ஆஷ்ரம் ரிசப்ஷன் கவுண்டர், 24 hours சர்வீஸ் இருக்குது இங்கே. வாங்க உள்ளே ஒரு தடவை போய் பார்ப்போம் என்னன்ட்டு. இங்கேதான் கவுண்டர், இந்த கவுண்டர்ஸில் போய் கொடுத்து நம்ம ரூம் ரிசர்வேஷன் ரெசிப்டை வாங்கிக்க வேண்டியது, சாவியை வாங்கிக்க வேண்டியது. ஆ, இங்கே வெயிட்டிங். ப்ளஸ் இங்கே ஒரு விசிட்டர்ஸ் டாய்லெட் இருக்குது, வாட்டர் இருக்குது. சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ். இதுக்கு பக்கத்துலேயே வந்து நெக்ஸ்ட் பில்டிங் ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா, கிரே கலரில், அது அது வெறும் பக்தி நிவாஸ். அது இது சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ். நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த இடம் தான், பட் அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். நல்ல ஓப்பன் ஸ்பேஸு, இந்த டிராஃபிக் ஜாம் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப காமன் குவைட் பிளேஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து புக் பண்ணுறதுப்போ வந்து டெம்பரரி அக்காமடேஷன் ஃபார் டிவோட்டிஸும் அங்கேயும் இருக்குது. லெஃப்டில் போனீங்கன்னா பெரிய இது போட்டிருக்காங்க பாருங்கள், மேலே ரூஃப் போட்டு அங்கே வச்சுருக்காங்க. டெம்பரரியாக தங்குறதா இருந்தாலும் அங்கே தங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஓப்பன் ஏரியா அவ்வளோதான். சாய் ஆஷ்ரம் பக்தி நிவாஸ் பில்டிங்ஸ் பில்ட் அண்ட் டொனேட்டட் பை ஸ்ரீ ரமணி சென்னை, கே வி ரமணி சென்னை அவர் தான் டொனேட் பண்ணியிருக்காரு. பில்ட் அண்ட் டொனேட்டட் பை, கிரேட். இப்போ நீங்கள் வந்து புக் பண்ணுறதா இருந்தால், ஆன்லைனில் புக்கிங் இருக்கிறதா இருந்தால், அக்காமடேஷனுக்கோ ஆர்த்திக்கோ அல்லது தர்ஷனுக்கோ பாஸ் வேணும்னா இதை புக் பண்ணிக்கலாம். இது டீட்டெயில்ஸ்லாம் போர்ட்லேயே வச்சுருக்காங்க, இதை பார்த்துங்க. online.sai.org.in online.sai.org.in அப்படின்னு போனீங்கன்னா, ஆன்லைன் வேணுமா, ஆர்த்தி வேணுமா, தர்ஷன் வேணுமா, எதுக்கு பாஸ் வேணும், ரூம் புக்கிங் வேணுமா, எல்லாம் கேட்கும். ஆன்லைன்லேயே ஆர்த்தி பார்க்குறதா இருந்தாலும் தர்ஷன் பார்க்குறதாலும் புக் பண்ணிக்கலாம். ஆர்த்தினா வந்து 400 rupees டிக்கெட்டு, தர்ஷனாக 200 rupees. இது வந்து ஸ்பெஷல் தர்ஷன், கொஞ்சம் க்யூவில் ஜென்ரலில் இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். எனிவே இட் வில் டேக் அபவுட் 1/2 hour தர்ஷனாக இருந்தாலும் கூட, நார்மல் டேஸில் கூட்டமாக இருந்ததுன்னா எப்படி இருந்தாலும் 1 hour ஆகிடும். ஸ்பெஷல் தர்ஷனுக்கும் ரூம் புக்கிங்கும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படியே போனோம்னா வெளியில் பஸ்ஸஸ் இருக்குது. பஸ்ஸஸ் வந்து எவ்ரி 15 minutes யூ ஹாவ் அ பஸ் ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து ஆஷ்ரம் கொண்டு விட்டுறோம், சாரி டெம்பிளுக்கு கொண்டு விட்டுறோம், இது திருப்பி அழைச்சிட்டு வந்துடுவாங்க அங்கேருந்து. அதுலேயும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், அல்லது நம்மளோட டைத்து கன்வீனியன்ஸ் படி போனோம்னா ஜஸ்ட் ஒரு ஆட்டோ எடுத்திங்கன்னா ஒரு 15 minutesல போய் அங்கே தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடலாம்.
50 ருபீஸ் கேட்பாங்க ஆட்டோவில், ஸ்டாண்டர்ட் ரேட்டை தான்.